ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி, இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 22,096 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 21,947, ஹை பார்த்தீங்கன்னா 22,073, லோ பார்த்தீங்கன்னா 21,947, கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 22,004 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 92 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து இன்றைக்கி நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன் என்ன கொடுத்துருந்தா சப்போர்ட் என்ன கொடுத்துருந்ததுன்னு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 22,140 ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட்டுன்னு கொடுக்கும்போது நான் கொடுத்துருந்த 21,915 கொடுத்துருந்தேன். எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி ஓப்பனிங்கும் பார்த்திங்கன்னா லோவும் பார்த்திங்கன்னா நம்ம 21,947 தான். ஓகேங்களா, நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்றுனது 21,950. எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட்டில் தான் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து ஹை பார்த்திங்கன்னா 22,073 வரைக்கும் போச்சு. அதாவது இந்த இடம், இந்த இடம் வரைக்கும் போச்சு. ஸோ நீங்கள் இன்கேஸ் நம்ம சப்போர்ட்டை மெயினாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பை ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். பட் என்னென்னா, இன்றைக்கி டோட்டலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே இருந்ததுனால டோட்டலாக வந்து, ஏன்னா இனிஷியலாக எடுத்துருந்தா வந்து, அதாவது அந்த ஓப்பனிங் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட் ஒன்று வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது ட்ரேட் எடுத்திருந்தால் ஏதோ ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு பார்த்துருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு சைட்வே மூமெண்ட்டு, அது இல்லாமல் ப்ரீமியம் வந்து டிகே ஆகிட்டே இருந்தது. ஓகேங்களா, இதுதான் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தாலும் வந்து பெருசாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துக்க முடியாது. ஏன்னா இந்த இதுக்குள்ளே தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த 22,000 22,050 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான், இந்த 50 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருந்ததுனால நீங்கள் எப்படி எடுத்திருந்தாலும் அந்த அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை வந்து பார்த்துருக்க முடியாது. ஏன்னா சைட்வேட்லேயே மூவ் ஆகிட்டுருந்தால பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த மார்னிங் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு மூமெண்ட், 100 இல்லை ஒரு 120 பாயிண்ட் மூமெண்ட் கொடுத்ததோடு சரி, அதுக்கப்புறம் டோட்டலாக சைட்வே மூமெண்ட்னால நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பியும் சொல்கிறேன், நம்ம ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப்ல எந்த ஒரு சேஞ்சும் நம்ம பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா மார்க்கெட் திருப்பி ஜம்ப் ஆனாலும் நான் சொன்ன மாதிரி இந்த 22,000, ஏன்னா இங்கே நம்ம பார்க்கும்போது ஸ்டார்ட் வைஸ் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 22,140 லெவலில் தான் இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி சைட்வே மூமெண்ட்லேயே முடிஞ்சதுனால நாளைக்கு ஏறாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைய மார்க்கெட்டுக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது இந்த இடம் இந்த 22,140 வந்து நம்மளுக்கு குரூஷியல் லெவலாக ஆக்ட் ஆகும். இதுதான் நான் வந்து ஃப்ரைடேவும் அதாவது மண்டே மார்க்கெட்டும் இதே தான் சொல்லியிருந்தோம். அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தாலும் அதே தான் நாளைக்கும் ஆக்ட் ஆகும். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கும் நம்ம ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 வந்து 22,140 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில், சாரி இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக பார்த்திங்கன்னா 22,215 லெவல் வரைக்கும், அதாவது அனதர் 110 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த லெவல் பிரேக் ஆகாத வரைக்கும் நிஃப்டி வந்து இன்கேஸ் மேலே போனாலும் அங்கேருந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த 22,140 வந்து ஒரு க்ரூஷியல் லெவலாக வந்து நாளைய மார்க்கெட்டுக்கும் ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைய டேட்டுன்னு பார்த்திங்கன்னா 27/3/24. ஓகேங்களா, நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சும் நம்ம பண்ணல, 22,140 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த ரெசிஸ்டன்ட் 1 பிரேக் ஆகி அங்கேருந்து நம்மளுக்கு கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ஒரு அப்சைட் போகணும்னா ரெசிஸ்டன்ட் 2 22,215 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த லெவலை பிரேக் ஆகாத வரைக்கும் நீங்கள் பை எதுவும் போகிறதுக்கான பை எதுவும்
எடுக்காதீங்க. ஏன்னா இன்கேஸ் அங்கே போனாலும் அது அங்கே சஸ்டெயின் ஆகலைன்னா திருப்பி அங்கேருந்து சட்ட சட்டன் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் 1 ரெசிஸ்டன்ட் 2 பார்த்தாச்சு. இப்போ சப்போர்ட் எப்படி இருக்குன்னா, சப்போர்ட் நம்ம ஏழியராக சொன்ன சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை இன்றைக்கி பிரேக்கே ஆகலை. இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆகலாம். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா 21,947 லெவல் வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுக்க தான் ஆரம்பிச்சது. ஸோ சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது 21,950 நம்மளுக்கு வந்து க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடமே பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கும் நம்மளுக்கு வந்து க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும், 21,950. அதே நேரத்தில் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகிச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் கீழே இருக்குன்னு பார்த்திங்கன்னா 21,900 ஃபர்தராக அனதர் 50 points கிட்டத்தட்ட இப்போதைக்கு கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனதர் 50 points, அதாவது 21,900 லெவல் வரைக்கும் இப்போ இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு நம்ம பார்க்க வேண்டிய சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 21,950 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி வந்து எவ்வளோ தூரம் கிடங்கு பார்த்திங்கன்னா 21,900 லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அந்த கேப் டவுனில் போனது தான் 21,947. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 22,000 கீழே, அதாவது 21,990, 985 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு கூட ரிவர்சல் தான் எடுத்தது. ஸோ அதனால் இந்த 950 பிரேக் ஆகாத வரைக்கும் ஒரு யூடர்ன் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் 950 வந்து பிரேக் ஆகாத வரைக்கும் திருப்பி மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 21,140 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 22,140 உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 21,950 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலை மெயினாக வச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு நிஃப்டியில் பையோ செல்லோ இல்லை பை ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுத்திங்கன்னா நாளைக்கு நிஃப்டியில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷனும் போட்டுருந்தேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.